तो, सुगना हर एंड मेकअप चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானூறு அப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பேபி ஷவர் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஆக்சுவலாக அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருந்த போது தான் எனக்கு வந்து டெலிவரி ஆகிருந்தது அதனால் போக முடியல ஸோ கண்டிப்பாக பேபி ஷவருக்கு ஃபேமிலியாக போகணும்னு சொல்லிட்டு பாப்புக்குட்டியுமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் அன்றைக்கி வந்து வளாக் பண்ணியிருந்தேன் அதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் சாரீஸ் கிட்ட வந்து சாரீ ப்ரீஃபிட்டிங் வந்திருந்தது ஸோ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு விளாகாக வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அக்ஷய் திருதிக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது வந்து போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் வந்தது அப்படியெல்லாம் வந்து டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் இயர் அக்ஷயத்திருத்திக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷம் எப்போ சீட்டு போகணும்னு சொல்லிட்டு இட் டிபெண்ட்ஸ்ங்க பதினோரு மாதமாக பன்னெண்டு மாதமாக அப்படிங்கிறத பொறுத்து நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் சீட்டு தான் அதனால் நான் போன மாதமே போட்டுட்டேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக முடிஞ்சனைக்கு போய் எடுக்க முடியாது ஜிஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த மந்த்தோட ஸ்டார்டிங்லேயே போய் எடுக்கலாம் பட் இங்கே வந்து டேட் கால்குலேட்டர் அப்படிங்கிறதுனால வந்து நான் போன மாதமே வந்து போட்டுட்டேன் இன்கேஸ் நீங்கள் வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் போடலாம் பன்னெண்டு மாதம் ஸ்கீமு இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி டேட் கால்குலேஷன் வந்துட்டு இருக்குது மத்தபடிக்கும் வேறு எங்கே போட்டாலும் அந்த டேட் கால்குலேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல மந்த் வைஸ் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த மந்தே கூட வந்துட்டு போடலாம் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாங்க நான் எப்பயுமே வந்து அட்லீஸ்ட் மினிமமாக ஏதாவது வந்து ஒன்று போடுவேன் அட்லீஸ்ட் ஒரு ரிங் வாங்கலாம் பாப்பு பாப்புக்குட்டிக்கு ஸ்டெட் வாங்கலாம் அவங்களுக்கு ஒரு டாலர் கூட வாங்கியிருந்தோம் லாஸ்ட் டைம் போட்ட சிட்டில் ஜிஆர்டியில் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ போயிட்டு அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற போது நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரி துல்லியமா தெரியாது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும் பட் எக்ஸாக்டாக கேட்டிங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரெண்டு கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னா அந்த கலெக்டேஷன் வந்து எனக்கு தெரியாது ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் வந்து தெரியும் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது வந்து அன்பிளான்டாக வாங்குற போது ரெண்டையும் வந்து கம்பேரிசன் பண்ணி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எனக்கு என்ன ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து காமிக்க போகிறேன் ஸோ அன்பாக்ஸிங் வந்துட்டு பண்ணிடலாம் ஜஸ்ட் இது மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சேன் ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோட எண்ணில் வந்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுறேன் எனக்கு வந்து பேக் வந்து ரிசீவ் ஆயிருக்குங்க ப்ரீவியஸாக என்னோடய ஹேண்ட் பேக் வந்து ஒரு பிளாக் கலரை அடிக்கடி யூஸ் பண்ண அது வந்து பிளாக் வித் ப்ரௌன் காம்பினேஷனில் வந்துட்டு இருக்கும் அது வந்து எங்கே வாங்கினேன்னு வந்து கேட்டிருந்தீங்க நான் ஜூக்கில் தாங்க வாங்கியிருந்தேன் அது வந்து என் சிஸ்டர் என்னோடய லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு எங்கே போனாலுமே எனக்கு அந்த பேக்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து கிடச்சிருக்கு அதேமாதிரி ஸ்லிங் பேக்குமே நான் வந்து ஒன்று வச்சிருக்கேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது லேப்டாப் கேரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எனக்கு ஆஃபீஸ் போகிற போது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளாக் கலர் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா பார்த்துப்பீங்க இந்த வீடியோவில் கூட வந்து நான் அதை போட்டிருக்கேன் ஸோ ஸ்பேசியஸாக இருக்கும் பாப்பு கூட்டி எடுத்துகிட்டு போகிற போது தாராளமாக என்னோடய ட்ரெஸ்ஸு பாப்போட ட்ரெஸ்ஸு லேப்டாப் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கும் அண்ட் இதுக்கு முன்னாடி வாஷிங் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணுறப்போது எந்த ஒரு ப்ரிண்ட்லாம் போக கிடையாது குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஜூப்போட் நம்மளுக்கு அது தொட்டு பார்த்தாவே அந்த ஃபீல் வந்துட்டு இருக்கும் அண்ட் ஜூ பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி இந்தியன் பிராண்ட் அண்ட் இது வந்து குரூயல்டி ஃப்ரீ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட்டா ப்ரூட் இந்த பேக்ஸேருக்கு எந்த விதமான ஒரு அனிமலை கூட இவங்க வந்து துன்புறுத்த கிடையாது அப்படிங்கிறது தான் அண்ட் இந்த எல்லா பேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் உள்ளவங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஜிப் கூட வந்துட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் முன்னாடி வந்துட்டு ரெண்டு பாக்கெட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக வந்துட்டு இருக்கும் என்ன வேணாலுமே வந்து வச்சுக்கலாம் அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன்மே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து திங்ஸை செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈஸியாகவே வந்துட்டு இருக்கும் அண்ட் நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு கோட் கொடுத்துருக்கேன் இந்த கோட் யூஸ் பண்ணுறப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்குங்க ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லிங்க் அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்துகிட்டு இருக்குது நல்லா பார்க்கறக்கு ஸ்டைலிஷாகவும் எலகெண்ட்டாகவும் இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்பவே சிம்பிளாக பிரெட் ஆம்லட்டோட முடிச்சிட்டேன் குட்டியை கூப்பிட்டு போகிறதுனால கண்டிப்பாக லாஸ்ட் மின்டில் ஏதாவது ஒரு வேலை வரும் ஸோ அதை இதையும் தொட்டு வேலையை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கு வேணான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்பவே சிம்பிளாக முடித்தாச்சு எனக்கு ப்ரெட் ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும் ஆஃபீஸ் போயிட்டு போது அடிக்கடி கேஃப்டீரியா போனாவே இதுதான் வந்து சாப்பிட்றது பட் என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோக்கா பிடிக்காது அவர் தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சாப்பிட்டாரு தான் சொன்னாங்க இருந்தாலும் காலையில் நேரம் எம்டி ஸ்டொமக்கில் வந்து போகவே கூடாது அண்ட் அவருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரைன் ஹெட் ஏக் வந்துட்டு இருக்குது ஸோ அதில் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறதே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அவருக்குமே வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவரும் வந்து சாப்பிட்டாரு தோசை வந்துட்டு இல்லை அம்மாவும் வந்து அரைச்சி வைக்கல மொதல் நாள் சப்பாத்தி போட்டிருந்ததுனால தோசைக்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டி தான் வந்தது நான் எப்பயுமே என்ன குக் பண்ணாலும் சரி ஆயில் வந்து ரொம்ப நிறையா சேர்க்கவே மாட்டேன் அது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்த பழக்கம் என்கிட்ட இந்த கலர் காம்பினேஷனில் சாரீ இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன் உங்கள் எல்லாேருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸுமே இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ளோஸ்டு நெக்காக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுத்துட்டு பேக் சைடு நெக்குக்கு வந்து சேரீயில் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து வந்து ஃபில்லிங் மாதிரி வந்து கொடுத்துருந்தோம் பாப்புக்குட்டிக்கு இந்த பாவாடை சட்டை பேர் வைக்கிற போது எடுத்திருந்தது அப்போ வந்து அந்த பாவாடை சட்டை அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடுற மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருந்தேன் இப்போ தான் செகண்ட் டைம் இதை போடுறோம் ஆனால் அவ்வளோ டைட்டாக இருக்குது பற்றவே இல்லை இது அடுத்து யாராவது ஒரு குட்டிஸ்க்கு தான் வந்துட்டு கொடுக்கணும் பட் நிறையா ஓல்டு மெமரிஸ் அவங்க பேர் வைக்கிற போது எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாப்பு குட்டிக்கு ஏன் பொட்டு வைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க என்ன பொட்டு வச்சாலும் சரி ஐலைனரில் வைச்சாலும் சரி மயிலை வச்சாலும் சரி இல்லை ஸ்டிக்கர் பொட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்து அவங்க வாயில் வச்சுட்றாங்க கண்டிப்பாக அது ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான் அதனால தான் அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுறது இன்னும் கொஞ்சம் பெருசாகி அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குங்க எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு தான் போனோம் பட் அவர் ரொம்ப குவைட்டு நான் யாராக இருந்தாலும் சரி ஒரு டைம் பார்த்தேன்னா போதும் நெக்ஸ்ட் டைம் நானே போயிட்டு பேசுவேன் ஸோ அந்த மாதிரி டைப் தான் நான் அது என்னவோ எனக்கு தான் அவங்க எல்லோரும் ரொம்ப வருஷமாக தெரிகிற மாதிரி நான் தான் எல்லார்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தேனே தவிர அவர் ரொம்ப குவைட்டாக இருந்தார் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போன போது தான் எங்களுக்கு அந்த கோட்டோவில் நாங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண அது வந்து கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜுக்கு இருந்தது ஸோ அவர் வந்து அந்த ஒரு திங்கிங்கில் இருந்தார் போல் இருக்குது யூஸ்வலாகவே அவர் குவைட்டு தான் அன்றைக்கி ரொம்ப குவைட்டு எல்லாருமே கேட்டாங்க ஏன் ரொம்ப அமைதி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரியா குட்டியை பற்றி சொல்லியாகணும் அவ்வளோ மிச்சடாக பிஹேவ் பண்ணால் ரொம்ப சமத்தா யார் எடுத்தாலும் போயிட்டு அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அரியா டோட்டலி என்ன மாதிரி தான் ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் மிங்களாகிடுவான் பாப்புக்குட்டியை வச்சுட்டு சாப்பிட்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மேடம் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாத்தையும் ஒன்றா வந்து பிசைஞ்சிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா தூங்கி எழுந்தோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து என்னோடய ரொட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாப்புக்குட்டியை மேலே அம்மா வீட்டில் வந்து விட்டாச்சு கொஞ்சம் லேஸ் ஆர்டர் எல்லாமே வந்திருந்தது பல்காக இருந்தது ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியர் பண்ணுறக்காக வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி வந்து இதுலலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் ஸோ அவன் பார்த்துட்டிங்கன்னா நான் எனக்கு டேப் அடிச்சு கொடுக்குறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து சுற்றுவேன் பார்த்து பார்த்து சுற்றுவேன் பட் அவன் வந்து சர சரசரன்னு சுற்றிடுவான் எனகோ அது பார்த்துட்டிங்கன்னா இந்த டேப்பை அவங்க கட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க இருந்தாலும் நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பார்த்து பார்த்து வந்து பண்ணுவேன் சம்டைம்ஸ் லேட் ஆச்சுன்னா அவனே வந்துட்டு பண்ணி கொண்டு போய் வந்து கொரியர் வந்து போட்டுருவான் எங்கள் ஊரில் கொரியர் சென்ட் பண்ணுற போது எக்ஸ்ட்ரா டென் ருபீஸ் நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து டெலிவரி சார்ஜ் வந்துட்டு வாங்குவாங்க பட் என் தம்பி வந்து ஜிம்க்கு போகிற போது பொள்ளாச்சியில் மெயின் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அங்கேயே வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுவான் உங்களுக்கும் வந்து லேஸ் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணோன்னா நம்பர் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள் ஒரு சில நியூ மாம்ஸ் ரிப்பீட்டடாக எங்கிட்ட கேட்குறது எப்படி எப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு தான் இப்போ இல்லைங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே என்னவோ தெரியல எப்பயுமே நான் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்திருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு தான் சொல்லணும் அது வந்து சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு கொஞ்ச நேரம் கூட எனக்கு சும்மா உட்காந்த அப்போ அப்படி டிவி பார்க்குறது வந்து பிடிக்காது நான் கடைசியாக எப்போது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபிலிம் பார்த்தேன்னு எனக்கு வந்து தெரியல எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்னா தூங்கிடுவேன் ஆக்சுவலாக லவ் பண்ணுற போது ஆப்வியஸாக வந்து மூவிஸ்க்கு வந்து போயிருக்கோம் பட் நடுவில் நான் தூங்கிடுவேன் சீரியஸாக நான் நிறையா டைம் வந்து தூங்கியிருக்கேன் என்ன அதுக்கப்புறம் எழுந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டது வந்து உண்டு ரொம்ப நேரம் என்னால் வந்து ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்க முடியாது அதுதான் எப்பயுமே என்னால் ஒன் ஒரு ஸ்டெப் தான் போக முடியும் அப்படின்னா நான் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுவேன் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் ரீச் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு காம்படிட்டர் நாம மட்டும்தான் இதை நான் பெருமைக்காகலாம் சொல்லுங்க சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போடுறோம் சொல்கிறோம் அப்படிங்கிற போது நல்ல கண்ணோட்டத்தோடையும் பார்ப்பாங்க கெட்ட கண்ணோட்டத்தோடையும் பார்ப்பாங்க நான் எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் சொல்லியிருக்கேன் பாப்புவ எங்கள் அம்மா தான் அல்மோஸ்ட் டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே டேக் கேர் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய எஃபர்ட் வந்துட்டு இருக்குங்க அந்த எஃபர்ட்டை நான் எடுக்கிறதுனால தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என் அவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாக வந்து தெரியலை இதை வந்து பாசிட்டிவ் வேல நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இதே நெகட்டிவ் வேலையும் ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க உனக்கெலாம் என்ன உங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே பார்த்தாலும் என்னோடய குழந்தைக்கு நான் தான் அம்மா நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணுவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அழுதாலுமே சம்டைம்ஸ் நான் போக மாட்டேன் பிகாஸ் ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா அப்போ சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம போக மாட்டோம்ல அவங்களே வந்து சமாதானம் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் எனக்கு அழுகை எல்லாமே வந்துட்டு வரும் ஸோ எப்பயுமே அவங்க பேரண்ட்ஸனால மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த வேர்ல்டையே வச்சு நல்லா பண்ண முடியுங்க வேறு யாருனாலையுமே பண்ண முடியாது எனக்கு அவங்களோட கமெண்ட் படித்த போதே எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வந்தது நீங்களுமே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் ஒரு குழந்தை மேலேருந்து தவறிடும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே காப்பாத்திடுவாங்க ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்கன்னு சந்தோஷப்படாமல் அந்த அம்மாவை ப்ளேம் பண்ணி அவங்களால அதை தாங்கிக்க முடியாமல் அவங்க சூசைட் வந்து பண்ணிடுவாங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரியல் ஜோக் வந்து கிடையாதுங்க குழந்தைய தனியாக பார்த்துக்கிற போது அந்த டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கிற போது மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும் ஜஸ்ட் லைக் தட் யார் வேணுனாலும் யார் வேணுனாலும் ப்ளேம் பண்ணால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லைனா அமைதியாக இருந்துடுங்க அதுதான் நான் சொல்கிற ஒரே விஷயம் சாரீ ப்ரிப்ளீட் பண்ணி கையோட கொரியருமே அனுப்பிச்சுட்டு வந்தாச்சுங்க அவங்களுக்கும் என்னோடய சர்வீஸ் வந்து அவைல் பண்ணிக்கணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டிருந்த கால்குலேஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோர் கிராம்க்கு ஆல்ரெடி வந்து நான் சேவிங்ஸில் கோல்டு வந்து சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ எக்ஸ்ட்ராக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன் அதாவது அந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு போயிடுங்க மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிக்ஸ் கிராம்ஸ்க்கு ஸோ ஃபோர் கிராம்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து கோல்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம் ரெண்டு கிராமுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து பே பண்ணியிருந்தேங்க செய்குழி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோடய கால்குலேஷன் அண்ட் டோட்டல் அமௌண்ட் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட்குள்ளே ப்ராஃபிட் இருந்திருங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ